ஏன்னா இந்த நட்பு வந்து இதோட முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் கம்மிங் இயர். அண்ட் இல்லை இல்லை வரேன் 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 இல்லை இல்லை என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இது வந்து இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி டீச்சர் டீச்சர் இவன் இப்படி சொல்லிட்டான் டீச்சர் அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஒரு விஷயம் சொல்கிறேம்மா சொல்கிறேம்மா என்னன்னா, இது பாருங்கள், ஒரு ஒரு நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, நான் இந்த கேமா இந்த நம்மளுக்கு அந்த கேம் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஓப்பனாலும் ஓப்பனாலும் சரி, நான் இது பண்ணாலும் சரி, ஆகமாட்டேன், நான் இப்படி தாண்டா இப்படி தாண்டா பண்ணுவேன், இப்படி தான் பேசுவேன், இப்படியே பழகிட்டேங்க. ஓகேவா? என்னன்னா எனக்கு வந்து இப்போ ஏதாவது என் மேலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், ஓகே அவங்கள சொல்லி தப்பும் இல்லை, எல்லோரும் யோசிக்கலாம், அப்படி எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஒருத்தனை பிடிக்கலன்னா ஓகே பரவாயில்ல, ஆனால் வந்து அப்போ நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்கணும்ல, தப்பு இல்லாமல் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குது, அதையும் நான் ஒத்துக்கிறேன், அந்த தவறு என்னன்றதும் நான் சொல்கிறேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறதோ அது எனக்கு வந்து பிடிக்காது. என்ன ஒன்றுன்னா இப்போ சொல்கிறேன், என்னுடைய படம் AAA அது வந்து சரியாக போல தான், அந்த படம் வந்து வெற்றி அடையலை பரவாயில்ல, ஆனால் வந்து ஃபேன்ஸுக்காக நான் வந்து ஜாலியாக பண்ண ஒரு படம் அது. ஸோ அதனால் வந்து நான் எந்த வருத்தமும் நான் படலை, அடுத்தடுத்த படங்களை சரியாயிடும். ஒரு ஒரே பட்டம் முடிய வேண்டியது என்னென்னா கொஞ்சம் செலவானதுனால அது ரெண்டு பார்ட்டாக போக வேண்டியது ஆயிடுச்சு, அதனால் ப்ரொடியூசருக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருந்தது, பட் பரவாயில்ல. ஆனால் என்னென்னா அந்த படம் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லியிருக்கலாம், இல்லை படம் முடிஞ்சோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாதத்தில் கூட சொல்லியிருக்கலாம், 6 மாதம் கழித்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அதையும் மீறி நான் வந்து ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தேன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன், நான் நல்லவன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் என்ன தவறு பண்ணேன்றது எனக்கு தெரியும், ஆனால் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு, பட் பரவாயில்ல. அண்ட் இப்போ என்னென்னா இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க கொஞ்சம் பிரச்சனை இதனால் நடிக்க முடியாதுன்னா, எனக்கு தெரில மணிரத்னம் சார் இது வரைக்கும் நீ தான் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அவருக்கு என்ன என் மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னு தெரில, அவரும் ஒருவேளை உங்களை மாதிரி என் ஃபேனாக என்னன்னு தெரியல. 20ஆம் தேதியிலேருந்து ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் வேறு மாதிரி ரெடி பண்ணுற, கொஞ்சம் தொப்பை தான் கொஞ்சம் கரைக்க கஷ்டமாக இருக்குது, அதுவும் இறச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே கெட்டவன், அதுக்கப்புறம் எதுக்கு கெட்டவன். ஸோ என்னென்னா இதெல்லாம் இந்த படம் இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் சொன்ன மாதிரி நான் வந்து எதையுமே வந்து நான் டினை பண்ணவோ இல்லை அதுக்கு பதில் சொல்லவோ, பதில் சொல்கிறதுக்கு கூட யாருக்கு பதில் சொல்கிறோன்னு இருக்குல்ல, பரவாயில்லைங்க விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களா, என் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, ஓகேங்க நான் குற்றச்சாட்டை கூட எடுத்துக்கிறேங்க. இப்போ என்ன மிஞ்சி போனால் நான் தமிழ் சினிமா நடிக்கக்கூடாது, ரெட்டு அவ்வளோதான், ஓகேங்க நான் நடிக்கல, அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, எனக்கு திறமை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, எனக்கு வந்து எல்லா அருளும் அந்த இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ படத்தில் நடித்து தான் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு இறைவன் மட்டும்தான் முக்கியம், நான் அதை மீறி நான் சினிமா நடிக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான்றத நான் சொல்லியிருக்கேன், அதையும் மீறி நான் நடிக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு நடிக்கல வேற ஏதாவது பண்ணிட்டு போறேன், மக்களுக்காக ஏதாவது சேவை செய்கிறேன், இல்லை வேற ஊரில் போய் நடிக்கிறேன், இல்லை வேற ஏதோ பண்ணிட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒன்று என்ன பண்ணாலும் உங்களை மட்டும் விட்டு நான் போகவே மாட்டேன், அதை மட்டும் நான் கண்டிப்பாக நான் சொல்றேன். அது என்ன ஆனாலும் சரி எவன் வேணாலும் நிறுத்தலாம், என்னை படத்துலேருந்து நிறுத்து மற்றதெல்லாம் நிறுத்து, அவங்களுக்காக நான் பண்றது ஏதாவது நிறுத்தின அது மட்டும் வாய்ப்பே கிடையாது, அதை நான் சொல்லிடுறேன். இன்னொன்று ஒரே விஷயம் நான் இன்றைக்கி வந்து ஓப்பனாக கிளியர் பண்ணிடுறேன், ஏன் எனக்கும் இந்த உலகத்துக்கும் பிரச்சனை அப்படின்றத சிம்பிளாக ஒரு நாளை வார்த்தையில் சொல்லிடுறேன், ஏன்னா இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் நம்மளுக்கு என்ன தான் பிரச்சனை இவங்களோட அப்படின்றத. ஸோ அதை நான் சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம், அது அது வந்து கரெக்டு தான், அது வந்து நான் தான் ஆக்சுவலாக தப்பு, பட் பரவாயில்ல நான் அப்படி பழகிட்டேன், நான் அப்படி வளர்ந்துட்டேன். என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடுறேங்க, மாதா பிதா குரு தெய்வம்,
இந்த மாதம் ஏன் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாய். அதனால் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய தகப்பன், நம்மளை வந்து எடுத்து நம்மளை ஒரு ஆளாக்கணும்னு நினைக்கிற அந்த தகப்பன். ரெண்டாவது, மூணாவது குரு. யார் பிள்ளையோ ஆனால் வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறவர் அந்த குரு. நாலாவது தான் தெய்வம். ஏன் தெய்வம் நாலாவதுன்னா, எப்பவுமே கடவுள் தன்னை ஃபஸ்ட்டு போட்டுக்க மாட்டார். ஸோ அதனால் அவர் எப்பவுமே தன்னை லாஸ்ட்டாக தான் போடுவார். அதனால் நாலாவது தெய்வம். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, இது உண்மைதான். ஆனால் எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன பிரச்சனைனா, நானும் இந்த நாளை ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நான் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணலைங்க. அது என்னுடைய தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிடுறேன். இப்போது என்னுடைய ஆர்டரில் ஃபஸ்ட்டு யாருன்னா இறைவன் தாங்க. என் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன், ஒரு இறைவன் தன்னை பின்னாடி போட்டுக்கலாம் நாலாவதா, ஆனால் ஒரு மனிதனாக அவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அந்த இறைவனை பின்னாடி போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இறைவன் தாங்க. ரெண்டாவது, எனக்கு தாய் தகப்பன் அவங்க நம்மளுடைய சொல்ல வேண்டிய விஷயம், அவங்க பண்ண வேண்டிய விஷயம் செஞ்சுருவாங்க. எனக்கு ரெண்டாவது குரு தான். ஏன்னா எவன் பிள்ளையாக இருந்தாலும் தான் பிள்ளைன்னு நினச்சி தூக்கி வளர்த்து ஊட்டி சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைய தட்டி கொடுத்து கொண்டு வரான் பாருங்க, அந்த குரு தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது. மூணாவது தகப்பனுங்க. ஒரு தாய் கூட மடியில் தாளாட்டுவாங்க, இதில் தூக்கி வச்சு குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டு வாழ்வாதாரக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தகப்பன்னா தோலில் தூக்க வச்சு நான் பார்க்காததை என் புள்ள பார்க்கணும்னு நினைப்பான், அவன் தான் தகப்பன். ஸோ அந்த தகப்பன் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவது. எனக்கு என்னென்னா அந்த குருவும் என் தகப்பனும் எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஒன்றா அமைச்சது எனக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு நினைக்கிறேன். நாலாவது, என்னடா தாயை போய் நாலாவதா நீ போட்டேன், சாரிம்மா அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு வரல, எங்கள் அம்மா கோச்சிக்கூடாது, நான் ஏன் ஒன்று லாண்டாவதாக போட்டேனம்மா. தெய்வமும் தாயும் ஒன்று தான், அந்த தெய்வமே லாஸ்ட்டாக தான் போட்டுக்குது. அதனால் என் தாயை ஒன்று நான் கடைசியாக தான்மா போட்டிருக்கேன், தப்பா எடுத்துக்காதம்மா. இதாங்க எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் இவங்க இப்படி நாலு பார்ப்பாங்க, டே நான் இப்படி தாண்டா இந்த நாளை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதாங்க அவங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மற்றபடி எனக்கு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க சிம்புக்கு வந்து அந்த ஏங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதுங்க. இவ்வளோதாங்க எனக்கு தெரியும், எனக்கு இதாங்க பிடிக்கும், நான் இங்கே வளர்ந்துட்டேன், இதே பண்ணி பழகிட்டேன். தனுஷ் சொன்னார், அவர் வந்து இதை வந்து எதிர்பார்த்து வந்த ஒரு புள்ள கிடையாது. அவர் வந்து திடீர்னு அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறது தெரியாது, நம்ம மேலே இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை இன்னைக்கு வரைக்கும் தன் கை மேலே தன் ஷோல்டர் மேலே தலை மேலே தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் விடாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதையே நான் வந்து மிகப்பெரிய ஒரு இடமா நான் வந்து சத்தியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவர் வந்து எப்படி திடீர்னு வந்ததோ, நான் அப்படி வரலை, நான் இது வேணும் நான் வரணும்னு பிடிச்சி பிடிச்சி ரசித்து ரசித்து உங்களுக்காக உழைச்ச பையங்க நான். ஸோ அதனால் வந்து நான் எங்கேயும் போக போகிறதில்ல, இவங்க சொல்கிறது படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய அந்த இது எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேறு எதை பற்றியுமே கவலை கிடையாது. நான் யாரை பற்றி எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் எதாவது தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். மன்னித்து என்னை உங்கள் ஒரு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னித்து விட்டுருங்க. ரொம்ப நன்றி. பாட்டு கேளுங்க, பாட்டு கேட்டு ரெண்டே ரெண்டு லைன் பாட முடியுமான்னு கேக்குறாங்க சார். ரெண்டு லைன் சார், ஓகே ரெடி ஆயிட்டார், ரெடி ஆயிட்டார். நீங்க சைலண்ட் ஆனா பாடிவர். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம், பின்னை தாண்டி கேட்குமடா நம்மளோட சத்தம். ரத்தம் ஏ ரத்தம் நீ தாண்டா ரத்தம், உசுரான கொடுத்தாலும் எப்படிடா பத்தம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டேஜ்ல வரணும் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒரே ஜெனரேஷன்ல இருக்க ரெண்டு ஸ்டார்ஸ் இவ்வளவு ஹம்பிளா பேசுவாங்களா ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் எங்களுக்கு தெரியல. சோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தனுஷ் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு மாலை அணிவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு மாலை, நல்ல ஒரு தூரம் கைத்தட்டல் கொடுக்கலாம். சந்தானம் சார், நீங்களும் இந்த டைம்ல ஸ்டேஜ்க்கு வந்தீங்கன்னா இட் வில் பி கிரேட்.
Thank you guys. Thank you so much, sir.